சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேரில் பாஜக சார்பில் இன்று விஜய் சங்கல் பேரணி நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்து உரையாற்றுகையில் மக்கள் நலனை பற்றி காங்கிரஸ் கட்சி அக்கறை கொள்ளவில்லை என்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊழலை அகற்றி மக்கள் நலன் காக்கும் அரசு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் நாட்டின் முதன்மை மாநிலங்கள் பட்டியலில் சத்தீஸ்கர் இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஹரியானா மாநிலம் கர்னலில் நடைபெற்ற அந்தியோதியா மகா சம்மேளனத்தின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் இன்றைய தினம் ஐந்து முக்கிய வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் முக்கிய திட்டமாக முதலமைச்சர் தீர்த்த யாத்திரை திட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் காங்கிரசின் தடைகளை மீறி பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் அயோத்தி ராமர் கோவில் வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திறப்பு காண உள்ளதாகவும் தெரிவித்தார் பெங்களூருவில் இந்திய உற்பத்தி கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று உரையாடுகையில் தில்லி அரசியல் தலைநகரம் என்றால் பெங்களூரு நாட்டின் தொழில்நுட்ப தலைநகரமாக விளங்குவதாக தெரிவித்த அவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் தென்னிந்தியாவில் சிறப்பாக பாதுகாக்கப்படுவதாகவும் கலாச்சாரத்தின் கோட்டையாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டார் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தனிடம் லஞ்சம் பெற்றதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே குற்றம் சாட்டியிருந்தார் இது பற்றி விசாரிக்க மக்களவை குழுவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இன்று மகுவா மைத்ரா நெறிமுறைக்குழு முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார் அப்போது அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடவுள்ள முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை கட்சியின் தேசிய தலைமை வெளியிட்டுள்ளது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி பங்கேற்று ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் ஹோமி பாபா தேசிய நிறுவன துணைவேந்தர் உ காமாட்சி முதலி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார் விழாவில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூக ஆவணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் கடலூர் நகராட்சி காந்தி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அம்மாள் திருவுருவ சிலையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பட்டு முட்டைகள் சேமிப்பு கிடங்கு திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாநில அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சேமிப்பு கிடங்கை திறந்து வைத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் மதியழகன் ராமச்சந்திரன் உட்பட சென்னை எழிலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராமச்சந்திரன் சென்னை மாநகராட்சியை பதினைந்து மண்டலங்களாக பிரித்து பருவமழை முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கான உணவுத் தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து நானூறு ரூபாயாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரத்து நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உணவுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் நிர்வாகியை ஆபாசமாக திட்டிய விவகாரத்தில் பாஜகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஆறு மாத காலத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டிருந்த சூர்யா சிவாவை அவர் வகித்து வந்த பதவியில் மீண்டும் தொடர தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இன்று ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வன்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊழல் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் கோஷங்கள் எழுப்பியவாறு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி மேயர் பிரியா ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுக்க கொசு ஒழிப்பு நடவடிக்கைக்காக வார்டுக்கு பத்து நபர்கள் வீதம் கூடுதலாக இரண்டாயிரம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் ஆயிரம் சதுர அடிக்கு மேல் வீடு கட்டுவதற்கான அனுமதி கட்டணம் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது பழைய கட்டிடங்களை இடிப்பதற்கான அனுமதி கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வருகிற பத்தாம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாலைகள் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கு இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே விளம்பர பலகைகள் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாகவும் இதனை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தனர் சிவகங்கை அருகே இழுப்பக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பயிற்சி மையத்தில் சிப்பாய்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது நாற்பத்தி நான்கு வாரங்கள் நடைபெற்ற இப்பயிற்சியில் துப்பாக்கி சுடுதல் ஏறுதல் நீச்சல் பயிற்சி யோகா தற்காப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன பயிற்சி முடித்த முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வீரர்கள் காவல்துறை தலைவர் அசோக்குமார் துணைத்தலைவர் அக்சல் சர்மா ஆகியோர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் வீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனை திரளான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட தங்களின் முன்னோர்களை நினைவுகூரும் விதமாக கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதியை கல்லறை திருநாளாக கடைபிடிக்கின்றனர் அதையொட்டி விழுப்புரத்தில் நடந்த கல்லறை திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள ராஜேந்திரா மருத்துவ அறிவியல் கழகத்தில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்த தமிழக மாணவர் மதன்குமார் கல்லூரி விடுதி அருகே முட்புதரில் உடல் எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார் இது பற்றிய தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி மாணவர் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் ஷெபாஷ் ஷெரீப் தலைமையிலான அரசு கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து பொது தேர்தல் தேதியை அறிவிக்கக் கோரி தொடர்ந்து முறையீடுகள் செய்யப்பட்டன இந்நிலையில் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஈரானில் கடந்த ஏழு மாதங்களில் நானூற்று பத்தொன்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் அபாயகரமான விகிதத்தில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் நானூற்று பத்தொன்பது பேரை அந்த நாடு தூக்கிலிட்டு கொன்றுள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் நூற்று பதினெட்டு முறை ஐம்பதுக்கும் அதிகமாக ரன்களை குவித்து இரண்டாவது இடத்தில் உள்ள இலங்கை வீரர் குமாரா சங்ககாராவின் சாதனையை இந்திய வீரர் விராட் கோலி சமன் செய்துள்ளார் நூற்று நாற்பத்தி ஐந்து முறை ஐம்பதுக்கும் அதிகமாக ரன்களை குவித்த சச்சின் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை இந்தியா நாளை எதிர்கொள்கிறது ஜப்பானை இதுவரை நான்கு முறை நேருக்கு நேர் எதிர்கொண்டுள்ள இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ராஞ்சியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜப்பானை இந்திய அணி எதிர்கொண்டு அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை இந்தியா எதிர்கொள்கிறது இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிவரும் வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை உள்பட பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது